இப்போது படத்தில் நடிச்சிருக்கிற படங்கள் வந்து வடச்சென்னை. சின்ன வயசில் நான் பார்த்த சம்பவங்கள், நான் பார்த்த விஷயங்கள், நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரிஞ்சது, இது எல்லாமே வந்து நார்த் மெட்ராஸில் வடச்சென்னை படத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருந்தது, இயல்பாக இருந்தது. நான் தான் சொல்கிறேன்னே, நான் படம் நடிக்கல அங்கே, நான் இயல்பாக வாழ்ந்தேன். ஏன்னா என்னை அப்படியே ஒரு பீரியடு கூப்பிட்டு போன ஒரு ஃபீல் இருந்தது. டைரக்டர் சாரை பற்றி சொல்லவே முடியாது, வெற்றிமாறன் சாரை பற்றி. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம எதுவும் யூகிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பாளி. ஒரு டைலாக் கொடுத்தா கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது அவ்வளோ லோக்கலாக, அவ்வளோ அவ்வளோ அழகாக அந்த ஸ்லாங்கை அழகாக பிடிச்சி கொடுப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த மண்ணில் பிறந்துருக்குறோம், நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மளே இந்த மாதிரி பேசலையே, அவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படின்றது மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதை விட டைலாக்லாம் அவ்வளோ அழகாக இயல்பாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக்காக இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும். பழகிறதுக்கு இனிமையானவர், மற்ற டைரக்டர் மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப அழகாக கடும் சொல் சொல்லாத மனிதர், ரொம்ப அற்புதமாக பேசுகிறவர். நான் ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல், என்னோட சேர்ந்த ஒரு சக நடிகனா தன்னை மாற்றிக்கிட்டு என் கூட உட்காந்து நடிப்பார், சொல்லிக் கொடுப்பாரு ஜாலியாக. இல்லை இப்படி இருக்கும் தீனா அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுகிற ஒரு மனுஷன். நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்கலாம். சமுத்துரகண்ணன்லேருந்து கிஷோரன்லேருந்து எல்லாருமே, டேனியல் பாலாஜினு பவனன், எல்லாருமே ரொம்ப அன்பாக பழகிற ஒரு மனிதர்கள். அப்புறம் வர்ஷா அசன் டேரக்டர், அவங்கெல்லாம் செம்ம ஜாலி. ரொம்ப என்ன அந்த செட்டுவில் போனாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். சம்பளம் வேலை அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெரியவங்க ஏன்னா அந்த பக்கம் கிஷோர் அண்ணன் இருப்பாங்க, அந்த பக்கம் அந்த கனி அண்ணன் இருப்பார், அந்த பக்கம் அமீர் அண்ணன் இருப்பார். பெரிய டீம் இவங்க, பெரிய ஜாம்பவான்கள். அவங்க மக்தியில் போய் நம்ம நடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணெல்லாம் டைலாக்லாம் பின்னுவாங்க ரெண்டு பேருமே. நம்ம பக்கத்தில் அந்த ஒரு டைலாக் அவங்க பேசுகிறது அந்த மாடலேஷன் பார்த்து நாம் அப்படி மெய் சிலிர்த்து போய் நின்று உட்காந்துருப்போம் பக்கத்தில். நல்லா தனியாக விட்டால் டைலாக்லாம் நல்லா பேசுவோம், அடி ஒரு டேக்கில் பின்னிடுவோம். ஆனால் அவங்க முன்னாடிலாம் வரவே வராது, வெற்றி சார் முன்னாடிலாம் வரவே வராது. ஒன்று ரெண்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு நம்ம தானே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேச தோணும். ஸோ அவ்வளோ அற்புதமான டைரக்டர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் டைரக்டரு, அத்தனை பேரும் மிகப்பெரிய நடிகர்கள். அவங்க நான் சின்ன பையன் பக்கத்தில் போய் உட்காந்து அந்த யூக்களுக்கு நம்மளை உட்கார வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. அதில் கூட அப்பப்போ எக்ஸைட்மெண்ட் ஆகிடும்.